நண்பர்களே இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையான ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் பார்த்தோம்னா அணி தான் முதல்ல வந்து பேட் பிடிக்க ஆரம்பித்தாங்க மேட்சோட முதல் பால் மோரிஸ் வந்து பால் போட்டிருப்பார் அந்த பாலை தவான் எதிர்கொள்வார் முதல் பால்ல எல்பி டபிள்யூ அவுட்டு கேட்பாங்க எதிர்பார்க்காத ஒரு சமயத்தில் அம்பையர் வந்து அவுட்டு கொடுத்துருவார் தவான் ரிவ்யூ கேட்பார் ரிவ்யூவில் பார்த்தாங்க அப்படின்னா பேட்டில் பட்டு தான் பால் காலில் பட்டிருக்கும் அதனால் வந்து அவுட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு அந்த முதல் ஓவரில் மோரிஸோட பால் அடிக்கிறதுக்காக தவான் பல முறை முயற்சி செஞ்சுருப்பாரு பால் வந்து மிஸ் ஆகிட்டே இருந்திருக்கும் அதன் பிறகு பார்த்தோன்னா ரெண்டாவது ஓவரில் முதல் பால் டாலா போட்டிருப்பார் அந்த பால் ரோஹித் சர்மா எல்பி டபிள்யூ அவுட் ஆகியிருப்பார் அம்பையர் அவுட்டு கொடுத்துருப்பாரு ரிவ்யூ கேட்கலாமா வேணாமா அப்படின்ட்டு ரோஹித் சர்மா தவானை பார்ப்பார் அதன் பிறகு ரிவ்யூ கேட்டிருக்க மாட்டார் அவர் அவுட் ஆகிட்டு வெளியே போயிருப்பாரு முதல் ஓவர் முதல் பந்தில் தவானுக்கு வந்து கண்டத்துலேருந்து தப்பிச்சார் ரெண்டாவது ஓவர் முதல் பந்தில் ரோஹித் சர்மா அவுட் ஆகி வெளியே போயிருப்பார் அதனைத் தொடர்ந்து மூணாவது ஓவரில் பார்த்தீங்கன்னா திரும்ப மோரிஸ் தவானுக்கு பால் போட வந்திருப்பாரு அந்த ஓவரில் தவான் வந்து சூப்பராக வந்து அடித்து ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் இருபது ரன்கள் அடிச்சிருப்பார் முதல் ஓவரில் அடிக்க முடியாததுக்கு மூணாவது ஓவரில் மோரிஸ் ஓவரில் தவான் பலி தீர்த்திருப்பார் இது போன்ற இன்னும் பல சூப்பரான கிரிக்கெட் செய்திகளுக்கு சிவப்பு பாக்ஸை எழுதி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி